மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்திய சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத் தொகுதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியுடன் 514 மில்லியன் ரூபாய் செலவில் நவீன முறையில் வைத்தியசாலையின் கட்டடத் தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இரத்த வங்கி, நவீன சத்திர சிகிச்சை கூடம், சட்ட வைத்திய பிரிவு, கதிர்வீச்சு பகுதி, நோயாளர்களின் தங்குமிட வசதி, நிர்வாக தொகுதி உட்பட பல்வேறு பிரிவுகள் புதிய கட்டடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மீண்டும் இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்படாத வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. அதற்காகவே இன்று அரசாங்கம் அர்ப்பணிப்பு செய்துள்ளது. இனங்களுக்கிடையே ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை தீர்வாக புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்துச் செல்கின்றோம். அது தொடர்பில் சிலர் தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர், உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறுகின்றனர், நாம் நாட்டை பிளவுபடுத்த முற்படுவதாக கூறுகின்றனர், நாட்டை அழிக்க முற்படுவதாக கூறுகின்றனர், சர்வதேச சக்திகளுக்கு அடிபணிந்துள்ளதாக கூறுகின்றனர். அது பொய்யான தகவல்களாகும். இவற்றை நாம் முழுமையாக நிராகரிக்கின்றோம். நாட்டை பிளவுபடுத்தாது நாட்டின் நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் அதிகார பகிர்வின் தேவையையே நாம் காணுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் கூறினார். அதனால் அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். அடுத்த சில மாதங்களுக்குள் அது தொடர்பிலான முதற்கட்ட செயற்பாடுகளை நிறைவு செய்ய நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த நாட்டில் 9 மாகாண சபைகள் உள்ளன. மாகாண சபைகளை நிறுவிய சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் ஏற்பட்ட நிலையை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். மாகாண சபை சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சந்தர்ப்பத்தில் மாகாண சபைகள் நிறுவப்பட்ட பின்னர் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்துக்கு செல்வதற்கு விசா பெற வேண்டும் என்று சிலர் கூறினர். தற்போது கூச்சலிடுவது போன்றே அன்றும் கூச்சலிட்டார்கள். அனைத்து நாட்டு மக்களையும் ஒன்றிணைக்கும் ஒரே நாடாக செயற்படவே நாம் எதிர்பார்க்கின்றோம். சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய மக்களை கொண்ட நாட்டை உருவாக்க வேண்டும். அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடொன்றை கட்டியெழுப்பது எமது நோக்கமாகும். ஆர்த்திக சமுதியாக்கத்தில் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சமாதானத்தை நாங்கள் ஏற்படுத்த விரும்புகின்றோம். இவ்விதமாக நாங்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுது நமது முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரிய மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். புதிய அரசியல் சாஸ்திரத்தின் ஊடாக நாங்கள் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் என்று. இது ஒரு தவறான கருத்து, உண்மையற்ற கருத்து. இத்தவரையில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் எதிர்கொள்ளும் விடயம் சம்பந்தமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது என்னவென்றால், ஒருமித்த நாட்டுக்குள், பிரிக்கப்படாத நாட்டுக்குள், பிரிக்கப்பட முடியாத நாட்டுக்குள் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக இருக்க வரும். ஆனால் அது நிச்சயமாக பிரியாத, பிரிக்கப்பட முடியாத, நிரந்தரமாக ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு கூறுவது, இந்த பணியில் நீங்களும் எங்களுடன் சேர வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நாடுகின்றோம். மக்கள் மத்தியில் தோஷத்தை கிளப்பாமல், மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தாமல், மக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சினைக்கு 70 வருட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காணுவதற்கு நீங்களும் உதவ வேண்டும். மத்திய அரசாங்கமா மாகாண சபையா என பார்க்காது, மாகாண சபைக்காக 5000 மில்லியன் ரூபாயை நான் செலவு செய்துள்ளேன். ஏனெனில் நான் மாகாண சபை அதிகாரத்தை ஏற்கும் ஒருவர். மாகாண சபைகளுக்கும் மேலும் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். எமக்கு நிரந்தர சுகாதார அபிவிருத்தியே தேவை. அது மாகாண சபையா மத்திய அரசாங்கமா என்பது அல்ல. மாகாண சபைகளுக்கு அதிகார பகிர்வு சிறந்தது. அப்போது மாகாணத்தில் உள்ள மக்கள் தீர்மானங்களை எடுத்து மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். மேல் மாகாணத்திற்கு அடுத்ததாக 30 வருட கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வட மாகாணத்திற்கே நாம் அதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம்.